வணக்கம் கான்சோல் கேமர்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா Xbox Series S ஓட அப்புறம் X-ஓட ப்ரைஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் Xbox Series X-ஓட லுக்கும் கச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Nvidia புது 3000 சீரிஸ் வந்தோடனே சோனிக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் பெரிய தலைவலி. இப்போ அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் லீக்ஸ் டோட்டலாக கரெக்டாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆஃபீஷியலாக வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் ஷோகேஸில் காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முன்னாடியே லீக் ஆயிடுச்சு, அதுக்கு ஏதோ ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும் போது இல்லை. Xbox Series X-ஓட ப்ரைஸ் வந்து $500 நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணோம். இந்தியன் ப்ரைஸில் நம்மளுக்கு கதை என்ன தெரியல. உங்களுக்கு Nvidia கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு அஃபிஷியலாக வந்தோம்னா பார்க்கலாம் நம்ம. அப்புறம் நம்ம முன்னாடியே பேசி இந்த மாதிரி Project Lockhart சொல்லிட்டு பட்ஜெட் கேமர்ஸ்க்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக போகுது. இது என்னன்னா இப்போ இருக்க 1x கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க போதான். நம்ம முன்னாடியே சொன்னாத அதோட அஃபிஷியல் டிசைனும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதோட சைஸ் பாருங்கள், Xbox Series X கம்பேர் பண்ணும்போது குட்டி CD பிளேயர் மாதிரி தான் இருக்குது இது பார்க்க. இதில் சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸில் ரெஃபெக்ட் பண்ணுறாங்க. அதை இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளூரே டிரைவ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு CD போட்டு கேம் விளாட முடியாது. இதெல்லாம் நீங்கள் எப்படி விளாடணும்னா எக்ஸ்பாக்ஸ் ஸ்டோர் வழியாவோ இல்லை அமேசானில் உங்களுக்கு டிஜிட்டல் கோடு மூலமாக உங்களால் கேம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்நெட் வழியாக டவுன்லோட் பண்ணுவதை இப்போ ஜியோ ஆக்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. இன்டர்நெட் போகிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதுவும் உங்களுக்கு இந்த லாக்அவுட் வந்து டோட்டலி உங்களுக்கு 1080p தான் சப்போர்ட் பண்ண போது. 1x பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணிச்சு. 1080p இதில் வந்து ஐ ஃப்ரேமேட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாம். பிகாஸ் நீங்கள் அந்த ரேட் ரேசிங் எனேபிள் பண்ணணும். 4K வாய்ப்பே இல்லை. இதோட டெராஃப்ளாப் பார்த்தீங்கன்னா வந்து 4 தான். Xbox Series X தான் ஐஎஸ்டில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 12. அப்புறம் உங்களுக்கு PSP இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 10 to 11 வருது. அப்புறம் உங்களுக்கு RTX 2080 Ti வந்து உங்களுக்கு 14.8 உலகுது. புதுசாக வந்திருக்க கார்ட்ஸ் தான் அச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. அது போய் தண்ணி விட வேணா போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். இப்போ தான் முக்கியமான கேள்வி, எப்போ அந்த கான்சோல் வந்து செல்ஃபில் இருக்கும், டிவியில் மாட்டி விளையாட போகிறீங்க கேட்டிங்கன்னா நவம்பர் 10 கிடச்சிருமா உங்களுக்கு. நம்ம PSVல பார்த்தோம் உங்களுக்கு நவம்பர் 20 போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, 10 நாள் மணி ரிலீஸ் ஆனாலும் எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு அந்த $200 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க போகுது. அப்புறம் நம்ம இந்தியன் வேலையில் வேலை முன்னாடி சொன்னதோ பெரிய பிரச்சனை இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நம்ம RTX கார்ட்ஸில் நம்ம ரூமர் பார்த்தோம். நார்மல் RTX 3070 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து $500 தான். அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் 35,000 தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்தியன் வேலையில் 51,000 போட்டிருக்காங்க. திரும்பி சொல்கிறது லீக்கு தான். சரி, இப்போ Xbox Series X-லாம் பார்த்துட்டோம். இப்போ PSP வந்து எப்படி ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க பார்க்கலாம். PSP வந்து மோஸ்ட்லி $1000-லேருந்து $2000 வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அது பரவாயில்ல, அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸோ இல்லை. அது தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, டிஜிட்டல் எடிஷன் வாங்க போகிறீங்களா ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்க போகிறீங்களா சொல்லுங்கள். Xboxல இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பேக்வர்ட் கம்பேட்டிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் Xbox One கேமில் வாங்கினா கூட உங்களால் ஈஸியாக வந்து Xbox Series X-ல ஆட முடியும். அதே மாதிரி வைஸ் வர்ஸா இப்போ Xbox One X இப்போ Series S அப்புறம் X-லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரே குரூப்பாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு என்ன ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு 1X-ல வரும். அப்புறம் இன்னும் 2-3 வருஷம் தாங்க 1X. ஸோ அதான் சூப்பராக போகுது. நம்ம நெக்ஸ்ட் டென்னுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் எதிர்பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ்லாம் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சளவுக்கு ஃபோர்ஸாக காமிச்சா நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்புறம் டிசைனை பார்த்து சொல்லிடுறேன். இது வந்து லே டவுன் பண்ணோம். லே டவுன் பண்ணால் தான் கேட்காதீங்க, அதெல்லாம் சில்லி கொஸ்டின் தான். மோஸ்ட்லி அந்த மெஷ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனாக இருக்கும். கொஞ்சம் வரைக்கும் டிஸ்க் இருக்க வாய்ப்பு இல்லைலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு சைடில் எக்ஸாஸ்ட்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன் Xbox-லலாம். அப்புறம் Xbox வியூ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது போய் தனி வீடியோலாம் போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். இப்போ சோனி தான் தலைவலியாக இருக்கும். சப்போஸ் இவங்க Series S காமிச்சிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு PSV டிஜிட்டல் எடிஷனோட ப்ரைஸ் என்னன்னு தெரியல. அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு லோவர் கிளாக்கில் தான் ரன் பண்ணி வைப்பாங்க. மோஸ்ட்லி SSD சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து 500 GB இல்லை 256 GB தான் இருக்கும். கஷ்டம் தான் அது. ஆனால் 2 கான்சோலில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் போட்டுக்க முடியும், எக்ஸ்ட்ரா விளையாடணும்னா நீங்கள். அதுதான் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை.